இந்த செய்தியை வழங்குபவர்கள் 100 ஆண்டுகள் பாரம்பரியமிக்க உங்கள் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், நம்பர் 259 நேரு வீதி, புதுச்சேரி. புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கிடையாது, யூனியன் பிரதேசமாகவே தொடரும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை சுமார் 30 ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து வருகின்றது. இது தொடர்பாக ஏற்கனவே 13 முறை புதுச்சேரி சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்நிலையில் கடந்த சட்டமன்ற தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சியை பிடித்தது. மத்தியில் பாரதிய ஜனதா கட்சி அரசு இருப்பதால் புதுச்சேரியில் இந்த கூட்டணி ஆட்சியின் பொழுதே மாநில அந்தஸ்து கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கை ஆட்சியாளர்கள் மத்தியில் இருந்து வந்தது. இதனிடையே கடந்த மார்ச் மாதம் நடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரின் பொழுது புதுச்சேரி சட்டசபையில் மாநில அந்தஸ்து தீர்மானம் அனைத்துக் கட்சி ஆதரவுடன் 14வது முறையாக ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தீர்மானத்தை மத்திய அரசுக்கு அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டு மாநில அந்தஸ்து தொடர்பான தீர்மானம் மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்நிலையில் புதுச்சேரி அரசின் தீர்மானத்திற்கு பதில் அளித்துள்ள மத்திய அரசு கடிதத்தில் தற்போதைய நிலையே தொடர வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளது. அதாவது மாநில அந்தஸ்து கிடையாது என்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசமாகவே தொடரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் இந்த பதில் புதுச்சேரி ஆட்சியாளர்கள் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி உங்கள் AMNTV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMNTV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.